பிக் பாஸோட ரெண்டு சக்சஸ்ஃபுல்லான சீசனை தொடர்ந்து மூணாவது சீசன் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த சீசனோட ஸ்டார்டிங்லே கமல் அவர்கள் அவரோட அரசியல் பேச்சை ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லலாம். அதன்படி பார்த்தா பிக் பாஸோட செட்டுக்குள்ள போன உடனே கமல் அவர்கள், இது எனக்கு ஒரு முக்கியமான மேடை, மேடை அப்படின்னு சொல்றத விட ஒரு பாலம் அப்படின்னே சொல்லுவேன், ஏன்னா கடல் போன்ற மக்களை சென்றடைய எனக்கு கிடைச்ச ஒரு பாலமா தான் நான் இதை பாக்குறேன். அதான் பாலிடிக்ஸ்க்கு போயிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் மறுபடியும் இதுக்கு வரீங்கன்னு நிறைய க்வெஸ்சன் வந்தது. இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, என்ன நானாவே காட்டிக்கிற ஒரு மேடை இது, தமிழர்களுக்கு வேலை, ரொம்ப சந்தோஷம், வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுதான், ஆனா நாங்களும் கொஞ்சம் வாழணுமே அப்படின்னு கேப் கிடைக்கும் போதெல்லாம் எங்கெல்லாம் பேசணுமோ அங்கெல்லாம் பேசிடுறாரு. அண்ட் இதுக்கு சென்ட்ரல போட்டு ஏன் இப்படி தாக்குறேன் மட்டும் சொல்லாதீங்க, நான் தாக்குற மாதிரி பேசுறேன் அப்படின்னா அதுக்கு இங்க இருக்க சூழல் தான் காரணமே தவிர வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் அப்படின்ற ஒரு பாட்டு பாடிட்டு வேற ஒரு ரூம்குள்ள போயிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, பிக் பாஸோட ஒன் ஆஃப் த கண்டெஸ்டன்ட் ஆன ஸ்ரீலங்கா நியூஸ் ரீடர் ஆன லாஸ்லியா கமல் கிட்ட பேசும்போது, நீங்க தெனாலி படத்துல இலங்கை தமிழ்ல பேசிருப்பீங்க, சோ எங்களுக்காக இப்போ ஒரு வாட்டி பேசி காட்டுங்கன்னு கேக்குறாங்க. அத பேசும்போது கூட சம டெக்னிக்கா பாலிடிக்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டாரு. அப்படி என்ன பேசினாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல நாட்டை பார்த்தா சம கோவம் வருதுங்க, ஏன்னா நம்ம நாடு இப்படி இல்லையே அப்படின்ற கோவம் தான். என்னோட நாட்டை பார்த்தாலும் கோவம் வருது, ஏன்னா என்னோட நாட்டை இப்படி ஆக்கிட்டாங்களே, ஷவர்ல குளிக்கிறவங்களை பார்த்தாலும் கோவம் வருது, சாக்கடையில தண்ணீர் கலப்பதை பார்த்தாலும் கோவம் வருது. நம்ம நாட்டை மாத்தணும்னு நினைச்சா கண்டிப்பா கோவம் வேணும், ஆனா அந்த மாற்றம் ஒரு மையப்புள்ளி இன்றைக்கும் குளிர்பானங்களை தயாரிக்கிறார்கள் என்றால், இன்றைக்கும் அந்த தூய்மையான தண்ணீரை போத்தல்களில் தருகிறார்கள் என்றால், எங்கே இருந்து அவர்கள் தண்ணீர் எடுக்கிறார்கள்? அவர்கள் தேசங்களிலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு இங்கே இருக்கிற மக்கள் யாருக்கும் கொடுக்கவில்லை. நம் பூமியிலிருந்து தண்ணீர் எடுத்து நமக்கு அந்த தண்ணீரை விலைக்கு தருகிறார்கள்.